कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूल कर्तव्यं दैवमालिकम् मातः समस्त जगता मधुकैटभारे हे वक्षो विहारिणी मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनी श्रुतजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् मातः समस्त जगता मधुकैटभारे हे वक्षो विहारिणी मनोहर दिव्यमूर्ते श्रीस्वामिनी श्रुतजन प्रिय दानशीले श्रीलक्ष्मणेश दयिते तव सुप्रभातम् तव सुप्रभातमरविन्द लोचने भवतु प्रसन्न मुख चन्द्रमण्डले विधिशङ्करेन्द्र वनिताभिवन्दिते यदि राजनाथ दयिते दयानिधे जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज जय जय रामानुज தேரார் மறையில் திறம் என்று மாயவன் தீயவரை கூறாழி கொண்டு குறைப்பது கொண்டல் அணையவன்மை ஏறார் குணத்து எம்மிராமானுசன் அவ்வெழில் மறையில் சேராதவரை சிதைப்பது அப்போதொரு சிந்தை செய்தே ஐவாரெம்பெருமானார் ஜியர் திருடிகளே ஹரணம் முன்னை வினயகலாக முகுங்கிக் குடியமுதன் புனங்கழற்கமல போதிரண்டும் என்னுடைய எண்ணிக் அணியாகச் சேர்த்தினேன் தென் புலத்தார் கெண்ணக்கட உடைய யான் நயந்தரு பேரின்பமெல்லாம் பழுதின் நிறர்வார் சயந்தரு கீர்த்தீராமானுதாளினை நீர் உயர்ந்த குணத்து திருவரங்கத்தமுதோங்கு வந்தாலியம்பும் கணித்துறையந்தாதியோதைகனஞ்சமே சொல்லிந்தொண்டு உனதடி போதுக்கு தொண்டு செய்யும் நல்லன்பரத்து முன்னாமெல்லாம் அல்லும் பகலும் அமரும் படி நல்கு அருசமய வெல்லும் பரமாயிராமானுஜா ஸ்ரீமத் பரமஹம்ச பரிவிராஜாச்சாரியராய் ஸ்ரீமத் வேதமார்க்க பிரதிஷ்டாபனாச்சாரிய உபயவேதாந்தாச்சாரியராய் எழுந்தருள் இருக்கக்கூடிய எதுகிரி இதிராஜராமார் ஜீயர் சுவாமி பாரத தேசம் முழுவதும் எம்பெருமானாருடைய திருக்கண்ணோக்கத்திற்கு இலக்காக வேண்டும் திருவுள்ளம்பத்தி இமவந்தந்தொடங்கி இருங்கடலவும் எம்பெருமானாருடைய திருவேணிய பிரதிஷ்ட பண்ண வேண்டும் என்று சங்கல்பம் செய்து கொண்டு சென்ன மாதம் காஷ்மீர தேசத்திலே சுவாமி எம்பெருமானாருடைய திருவேணிய பிரதிஷ்ட செய்தோடினார் இந்த மாதம் 12ஆம் தேதி அங்கனட பதில் புடையூழ் அயோத்தி என்னும் அணிநகரத்திலே எம்பெருமானுடைய அவதார ஸ்தலத்திலே எம்பெருமானாருடைய திருவேணி பிரதிஷ்டை செய்தொழினார் அடுத்த மாதம் 25ஆம் தேதி கன்னியாகுமரியிலே சுவாமி எம்பெருமானாருடைய திருவேணியை பிரதிஷ்டை செய்வித்து எல்லோரும் எம்பெருமானாருடைய திருவருளுக்கு பாத்திரபூத்தர்களாக வேண்டும் என்று
பாரிக்கின்றார். அந்த கன்னியாகுமரியிலே பிரதிட்டை செய்கிற அதே தினத்திலே கோல்விழுக்காட்டிலே சுவாமியுடைய பட்டாபிஷேக மகோத்சவ நாளாகவும் அமைந்திருக்கிறது. இவ்வைபவங்களை ஒட்டி நடைபெறும்படியான இராமானுஜமுத்தந்தாதி உபன்யாச மாளிகையிலே இன்னைய தினம் நாம் அனுபவத்திலே கொள்ள வேண்டிய பாசுரம் 74வது பாசுரம். பிரசங்காது இந்த பாசுரத்தினுடைய அனுபவத்திற்குள்ளே செல்லும் முன்பாக இந்த 18 என்கிற எண்ணும் 74 என்கிற எண்ணும் எம்பெருமானாருடைய வைபவத்தோடு தொடர்புடையவை என்று தெரிவித்துவிட்டு மேலே பாசுரானுபவம் பண்ணலாம். சுவாமி நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு பவிஷதாச்சாரிய விக்கிரகத்தை பிரசாதித்த பொழுது நம்முடைய நட்சத்திரத்திற்கு 18வது நட்சத்திரத்திலே இந்த பவிஷதாச்சாரியர் தோன்றுவார் என்று தெரிவித்திருந்தார். விசாகத்திலிருந்து 18வது நட்சத்திரம் திருவாதிரை. அதே போல சுவாமி எம்பெருமானார் திருக்கோட்டியூருக்கு ஸ்ரீராமானுஜர் ரகசியார்த்தங்களை பெறுவதற்காக 18 பத்தியாயம் நடந்துருளினார் என்பதும் பிரசித்தம். அந்த 18 என்கிற எண்ணை போல 74 என்கிற எண்ணும் அவருடைய வைபவத்திலே நாம் காண்கிறோம். பிரதமாச்சாரியரான சீமன் நாதமுனிகள் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாராம், குளப்படியில தேங்கினால் குருவி குடித்து போம், வீராணத்தேரியில தேங்கினால் நாடு விளையும், குளப்படியில தேங்கினால் குருவி குடித்து போம், வீராணத்தேரியில தேங்கினால் நாடு விளையும் என்று தெரிவிப்பார். ஏதோ ஒரு பசுமாட்டினுடைய குளம்படியிலே சிறிதளவான ஜலம் தேங்கியிருந்தால் நாளிரண்டு குருவிகள் தான் பருக முடியும். அதுபோல என்ன போல இருக்கிற ஆச்சாரியர்களிடத்திலே ஏதோ நால்வர் இருவர் தான் அர்த்தங்களை பெற்று உய்ய முடியும். இதே பெரிய ஏரி, இந்த தென்தேசத்திலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏரி வீராணத்தேரி, அது முழுவதும் தீர்த்தமானது, சமிருத்தியாக நீர் தேங்கி இருக்குவே ஆனால் அதை கொண்டு சகல தேசங்களையும் வாழ்விக்கலாம். அந்த ஜலத்தை கொண்டு வீராணத்தேரியிலே உள்ள ஜலத்தை கொண்டு இந்த வீராணத்தேரி என்று சுவாமி திருவுள்ளம் பற்றுவது பவிஷதாச்சாரியரை. பவிஷதாச்சாரியர் அவதாரம் பண்ணினாரே ஆனால் அவராலே இந்த நாடெல்லாம் வாழும் என்று பிரதமாச்சாரியருடைய திருவுள்ளம். இந்த வார்த்தை பெருமானாருக்கும் இந்த வார்த்தையை கேள்விப்பட்டார். பிரதமாச்சாரி நம்மை குறித்து வீராணத்தேரி என்று சொல்லியிருக்க அப்படினாலே அந்த ஏரிய பார்க்க வேணும் என்று சென்று இந்த ஏரிய கட்டாட்சித்தருளினார். அக்காலத்திலே அந்த ஏரியிலிருந்து 74 மதகுகள் வழியாக ஜலமானது பிரவகித்ததாம். பற்பல கிராமங்களுக்கும் சென்று இந்த கஷேத்திரங்களை எல்லாம் வயல்களை எல்லாம் விளைச்சல் நிலமாக விளைநிலமாக ஆக்கித்தான். இப்பொழுது இப்ப போய் பார்த்தோம்னா 74 மதகுகள் இல்லை, குறைவாகத்தான் இருக்கு. ஆச்சாரியாலும் 74 பேர் இல்லை இப்ப அப்படின்னு சொல்லிக்கலாம். அதுபோல அந்த மதகுகளை பார்த்து விட்டு எம்பெருமானார் பெரிய கோவிலுக்கு எழுந்தருளி 74 சிம்மாசனாதிபதிகளை நியமித்து இந்த தரிசனத்தை பிரவர்த்திப்பித்தார் என்று வைபவம் பார்க்கிறோம். இந்த பாசுரம் என்னை தினம் நாம் அனுபவத்தில் கொள்ள வேண்டியது 74வது பாசுரம். திருவரங்க தமுதரார் இராமார் சுமுத்தந்தாதியிலே வண்மையினாலும் தன் மகதகவாலும் மதிபுரையும் தன்மையினாலும் இத்தஹரணியோரு கட்கி தான் சரணாயி உன்மனம் ஞானமுரைத்த விராமானுஷன் ஞானமுரைத்த விராமானுஷன் அஞ்ஞானமுரைத்த விராமானுஷன் என்று கீழ்ப்பாட்டிலே எம்பெருமானார் ஞானப்பிரதானம் பண்ணினார் என்பதை தெரிவித்தார். 73வது பாசுரத்தில் அந்த ஞானத்திற்கு விரோதிகளான வேத பாஷ்யர்கள், வேத குதிர்ட்டிகள், அதாவது வேத பாஷ்யர்கள்னா வேதத்தை பிரமாணமாக இசையாத புறச்சமைகள், சமண பௌத்தாதிகள், வேத குதிர்ட்டிகள்னா வேதத்தை பிரமாணம் என்று சொல்லிக்கொண்டு வேதத்திற்கு விபரீத அர்த்தங்கள் சொல்லிக்கொண்டு திரிபவர்கள் அந்த ஞானத்திற்கு விரோதிகளான பாஷ்ய குதிர்ட்டிகளை களைந்தெறியும்படியான விஷயத்திலே எம்பெருமான காட்டிலும் எம்பெருமானாருக்குண்டான ஏற்றத்தை
சொல்லி அதிலே ஈடுபடுகிறார். இந்த பாசுரத்திலே அமுதனார் திராகரது மறையின் திறமின்னுவந்தீயவரை குராழி கொண்டு குறைப்பனி கொண்டலனயவன்மை ஏராகர் குணத்தம் இராமானுஜம் மறையில் சிராதவரை சிதைப்பதி அப்போது ருஹிந்த செய்தே. வேதத்தினுடைய தன்மையை அறியாத தீயவர்களை எம்பெருமான் தண்டிப்பது கூர்மையான சக்கராயுதத்தை கொண்டு. கைமாறு கருதாத மேகம் போன்றவரான சுவாமி எம்பெருமானார், பற்பல திருக்குணங்களை உடையவரான எம்பெருமானார் தீயவர்களை சிதைப்பது அவ்வப்போது தோன்றுகிற யுக்திகளை கொண்டு என்று இந்த பாசுரத்துடைய அர்த்தம். தேராகர் மறையந்திரம் என்பது பாட்டக்கிரமம். மறையந்திரம் தேரார் என்பது அர்த்தக்கிரமம். மறையின் திறம் தேரார், மறையின் வேதம், மறையின் திறம் என்னால் வேதத்தினுடைய பிரகாரம், வேதத்தினுடைய தன்மைகள். இந்த வேதத்தினுடைய தன்மைகள் என்ன? நித்தியத்துவம், அபூருஷேயத்துவம், நிர்தோஷத்துவம், சுதப்பிராமாண்யத்துவம் என்னே வேதத்திற்குண்டான தன்மைகள். நித்தியத்துவம்னால் எப்பொழுதும் இருப்பது. வேதங்கள் ஏதோ ஒரு காலத்திலே இருக்கு, ஒரு காலத்திலே இல்லை, முன்பு இல்லை, இப்ப இருக்குன்னு கிடையாது. எல்லா காலத்திலையும் இருப்பவை வேதங்கள். எம்பெருமானுடைய நினைவிலே எப்பொழுதும் இருப்பது. எல்லா வைதிகர்கள் அனைவரும் வேதம் நித்தியம் என்பதை இகழ்ந்துள்ளார்கள். தாதா யதாபூர்வம் அகல்பயதி என்ன, முன் கல்பத்திலே எப்படி வேதங்கள் இருந்தனவோ அதே போல இந்த கல்பத்தினுடைய தொடக்கத்தில் எம்பெருமான் வேதங்களை வெளிப்படுத்தி என்றான். எம்பெருமானுடைய நினைவிலே இருப்பவை அந்த வேதங்கள். எஸ்ய நிஸ்வசிதம் வேதாக என்ன எம்பெருமானுக்கு மூச்சுக்காற்றாகவே சொல்லப்பட்டவை. ஆகையினாலே எப்பொழுதும் இருப்பது என்பது ஒரு தன்மை. நித்தியத்துவம், அடுத்தது அபௌருஷேயத்துவம். அபௌருஷேயத்துவம்னா ஒரு புருஷனால் இயற்றப்படாதது, ஆறாலும் ஆக்கப்படாமை. ஒரு மனிதன் இயற்றியிருந்தானே ஆனால் இந்த மனிதனுக்குண்டான இருள், துயக்கு, மயக்கு, மரப்பு முதலான தோஷங்கள் எல்லாம் இந்த கிரந்தத்தியை ஏறிவிடும். அதாவது இதைத்தான் தெரிவிப்பவர்கள் அனுதய சம்சய விபர்யய விஸ்மிருதிகள் என்று. அனுதயம்னா அடியோடு ஞானமே ஏற்படாத நிலை, சம்சயம்னா சந்தேக ரூபமான ஞானம், இதுவோ அதுவோங்கிற சந்தேகம், இதுவோ அங்க தெரியறதே அது தூணா திருடனா அப்படின்னு ஒரு சந்தேகம் ஏற்படுகிறது, அதற்கு ஐயம்னு பேர். அடுத்தது ஒரு வஸ்துவை இன்னொன்றாக மாறாடி நினைக்கி, அதாவது ஒரு வஸ்துவனுடைய தன்மையை மாறி நினைக்கலாம். வெண்மையா இருக்கிறது காமாலை கண்ணனுக்கு, மஞ்சகாமால வந்தனுக்கு மஞ்சளா தோன்றும் அந்த வஸ்து. அதுபோல தன்மை, ஒரு பொருளின் தன்மையை மாறாடி நினைத்தல் உண்டு. வஸ்துவையே ஒரு பொருளையே மாறாடி நினைப்பதும் உண்டு. இருட்டான பிரதேசத்திலே போய்கொண்டிருக்கிற பொழுது ஒரு கயிறு கிடந்தா கூட பாம்புன்னு பிரமிக்க தோணும். இந்த பிரமம் இருக்கிறதே அதுக்கு திரிபு என்று பெயர். அடுத்தது விஸ்மிருதி, மறதி. இப்படிப்பட்ட காரணங்களாலே மனிதனுக்கு இருக்கக்கூடிய இந்த தோஷங்கள் எல்லாம் அவனால் இயற்றப்படும்படியான கிரந்தங்களுக்கு ஏற்படும். ஆகையினாலே புருஷனால் இயற்றப்பட்டால் அதற்கு தோஷங்களோடு கூடியதாக ஆகும் இந்த கிரந்தம். இந்த வேதமானது ஒருவரால் இயற்றப்படாமையினாலே அதற்கு தோஷங்கள் கிடையாது, அது ஒருவரால் இயற்றப்பட்டதன்று. அடுத்தது ஸ்வதப்ராமாண்யத்துவம், ஸ்வதகா பிரமாணமாக இருப்பவை வேதங்கள். வேதங்கள் இயல்பாகவே பிரமாணமாக சான்று நூலாக ஆதார நூல்களாக இருப்பவை. அதோ வேதா பிரமாணம் என்கிறார் சீபராசர் பட்டர் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்திலே. வேதங்கள் தான் மூலப்பிரமாணம். வேதங்களை பின் செல்லுகிறபடியினாலேதான் மற்ற கிரந்தங்களுக்கு பிராமணியத்தும் விஷயப்பட்டுள்ளது. ஸ்மிருதிகளெல்லாம் வேதத்தை அடியுத்துகிறபடியினாலே பிரமாணமாகின்றன. அதுதான் வேதம் மட்டும்தான் ஸ்வதந்திர பிரமாணம். மற்ற எதவுமே எந்த கிரந்தமுமே ஸ்வதந்திர பிரமாணம் என்று சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட ஸ்வதந்திர பிரமாணமாக ஸ்வதகா பிரமாணமாக இருப்பவை வேதங்கள் தான். மற்றதெல்லாம் பரதகா பிரமாணமாக இருப்பவை. இந்த வேதங்கள் எப்படிப்பட்டவை என்னால்
மகதாபிதிரு சகசிரேபியோ வத்சலதரம் உஷாத்திரம் ஆயிரம் தாய் தந்தையரை விட நம்மிடத்திலே சேதனகிடத்திலே மிகுந்த அன்புடையவை. சரி, இந்த வேதங்களை எம்பெருமான் கொடுத்தானே ஒரு காலத்திலே வெளிப்படுத்தினானே எதற்காக என்று கேட்டால், சேதனர்கள் நல்லது தீயதுகளை பகுத்தறிவதற்காக, இது நல்லது இது கட்டது இது நன்மை இது தீமை என்று நாம் பகுத்தறிய வேண்டும் என்பதற்காக எம்பெருமான் கொடுத்தது வேதங்கள். இதை ஸ்ரீபராசர பட்டர் உத்தரசதகத்திலே முதல் சுலோகத்திலே ஹஸ்தம் தமஸ் சதசதீச விவேக்துமேஷஹா மனம் பிரதீபமிவ காருணிகோ ததாதி. எம்பெருமான் சதசதீச விவேக்தும் என்று நல்லது தீயதுகளை பகுத்தறிவதற்காக ததாதி கொடுத்தான் என்று தெரிவிக்கிறார். இதைத்தான் நாயனார் ஆச்சார இதயத்திலே தொடக்கத்திலே காருணிகணான சர்வேஸ்வரன் அறிவிராமணிஷர் நந்தாபேத விளக்கை கண்டு நல்லதும் தீயதும் விவேகிக்கைக்கு கலகளை நீர்மையினாலருள் செய்தான் என்கிறார். ஆகா, வேதங்கள் நல்லது தீயதுகளை காட்டி கொடுப்பவை. என்னை இப்படிப்பட்ட வேதத்தினுடைய தன்மகளை தேரார். வேதங்கள் எப்படிப்பட்டவை என்னால் பிரத்யக்ஷ பிரமாணம் அனுமான பிரமாணம் இவைகளை விட தலைகிறந்த பிரமாணம் வைதிக சப்தங்கள். ஆகினாலே இப்படிப்பட்ட வேதத்தினுடைய தன்மைகளை தெளிய அறிய மாட்டாதவர்கள் தெளியாதவர்கள் அவர் தேரார்னா நிரூபித்து அறியாதவர்கள் தேரார்கள் மறையின் திறம் மறையின் திறம் தேரார மறையினுடைய அந்த தன்மைகளை அறியாதவர்கள் யாரின்னு கேட்டா தேரார் மறையும் திறமின் அவர்களை என்ன செய்கிறான் மறையினுடைய தன்மைகளை அறியாதவர்களை நிரூபித்தறியாதவர்கள் எம்பெருமான் என்ன செய்கிறான் என்ன மாயவன் தீயவரை கூறாடி கொண்டோம் குறைப்பதி மாயவன் மாயவன்ன ஆச்சரியமான செயல்களை செய்பவன் ஆச்சரியமான ஞான சக்திகளை உடையவன். அவனுடைய ஞான சக்திகள் எப்படிப்பட்டது பராசிய சக்தியில் நிவிலை வசூயதே சுவாபாவிகி ஞான பலக்ரியாஜ எம்பெருமானுடைய ஞானமும் சக்தியும் பேராற்றலும் பேரறிவும் படைத்தவன் சர்வஜ்ஞத்துவ சர்வயக்தித்வங்களை உடையவன் ஆச்சரியமான செயல்களை செய்பவன். இவன் ஓரொரு அவதாரத்திலும் பார்த்தவனால் எத்தனையோ ஆச்சரியமான செயல்களை எல்லாம் செய்கிறான். அப்படியே போய்கொண்டே இருக்கிறான். போற வழியிலே ஒரு திரியக்கு மோட்சத்தை கொடுக்கிறான். இன்னொரு திரியக்கின் காலிலே விழுகிறான். சிதை தேடி போயிட்டே இருக்கிற வழியில கச்சாலோகான் அனுத்தமான் என்று சொல்லி பெரியவுடைய யாருக்கு மோட்சத்தை கொடுத்தான். இன்னும் கொஞ்ச தூரம் போனான் போனான் சுக்ரீவன்ல போய் லோகநாத புரா பூத்வா சுக்ரீவன் நாதம் இச்சதி முன்பு ஜெகநாதனாக இருந்தவன் உலகிற்கெல்லாம் நாதனாக இருந்தவன் புறா லோகநாதா பூத்வா அப்படி இருந்தவன் நீ என்ன பண்ணா சுக்ரீவன் இருந்த சரணாகதி பண்றான். இது என்ன ஆச்சரியம்? சுக்ரீவன் என்ன பலிஷ்டனான்னா கிடையாது. அதாவது சப்தசால விருட்சங்கள் இருந்தன, ஏழு மராமரங்கள், அது ஒரு மராமரத்தை கூட வாளியினாலே பிளக்க முடியவில்லை. எம்பெருமான் சக்கரவர்த்தி திருவான் ஓர் அம்பை எய்து ஏழு மராமரங்களையும் துளைத்து ஏழு குலபர்வதங்களையும் துளைத்து ஏழு பாதாளங்களையும் லோகங்களையும் துளைத்தானாம் பிளந்தானாம். அதிலே ஒரு மரத்தை கூட பிளக்க முடியவில்லையாம் வாலி. அந்த வாலியினாலே அடுத்து துரத்தப்பட்டவன் இந்த சுக்ரீவன். அவனை போய் சகாயமாக துணையாக கொண்டானாம் எம்பெருமான். இது என்ன ஆச்சரியம்? இதற்காக அவனை போய் துணை கொள்ளணும். மரத்திலே தத்தி தெரியிற குரங்குகளை போய் சகாயம் கொள்றேந்திராயே. அவன் உனக்கு நேரா என்னை கேட்கிறார் அழிவான். இப்படி ஆச்சரியமான செயல்களை எல்லாம் செய்யக்கூடிய பெருமான் தான் மாயவன். மாயவன் தீயவரை தீயவராறு என்று கேட்டால், வேதசாஸ்திரங்களை பிரமாணமாக இசையாதவர்கள். கீதையிலே பெருமான் தெரிவிக்கிற பொழுது கீதோபனிஷதாச்சாரியன்
यश तस्माच्छास्त्रम् प्रमाणं ते कार्यागार्यं व्यवस्थितं ज्ञात्वा शास्त्रविधानोक्तं कर्मकर्तुमिहार्हसि என்று தெரிவிக்கிறான். இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்பதற்கு வேதம் தான் பிரமாணம், சாஸ்திரம் தான் பிரமாணம். வேதத்துல என்ன சொல்லியிருக்கு என்பதை தெரிந்து கொண்டு அதன்படி நீ நடக்க வேண்டும் என்று சொல்கிறோம். சரி, ஒத்தன் அதன்படி நடக்கலைன்னா யஷாஸ்திர விதி முத்ருஜ்யாக வர்த்ததே காமகாரதா, ஒத்தன் சாஸ்திர விதி மீறி தன் இட்டபடி நடந்தான், அசுர பிரகிருதி தெய்வாசுர விபாக தெரிவிக்கக்கூடிய அத்தியாயம் அது. ஆஹா, சாஸ்திரங்களுக்கு பின்பற்றவன் தேவன், சாஸ்திரங்கள் மீறடக்கிறவர்கள் அசுரர்கள், அசுர பிரகிருதிகள். இவர்கள் எம்பெருமான் என்ன பண்ணுமன், தீயவரை குராழி கொண்டு கூர்மையான திருவாழினாலே தண்டிப்பன், தானகம் துஷத குரூரான் சம்சாரேஷு மராதமான் க்ஷிபம் யஜஸ்ரம் அசுபானி அசுரீஷ்வயோ நிஷு என்று எம்பெருமான் அவர்களை தண்டிப்பன். தண்டிக்கிறது எதை கொண்டு என்றால், கூ ஆழி கொண்டு, ஆழின்னா சக்கரம், சக்கரத்தாழ்வான் ஹேத்திராஜ் திருவாழியை கொண்டு சிக்ஷிக்கிறான். கூராழி கொண்டு அது எங்கே கண்டோம்னா எத்தனையோ இடத்துல பார்க்கும், கருது இடம் பொருது எம்பெருமான் நினைச்ச இடத்துக்கு போய் எதிரிகளை முடிச்சு விட்டு திரும்பி வந்துடும். சீமாலிகனபனோடு தோழமை கொள்ளவும் மல்லாய் சமாரவனி எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டாய். மாலிகன் உதர்ந்தான் கண்ணனுடைய தோழனாக, அவன் நல்லோர்களை எல்லாம் நலிந்து கொண்டு வந்தான், எப்பொழுதும் சாது பீடனம் பண்ணிக்கொண்டு இருந்தான். எம்பெருமான் இவனை எப்படி திருத்துவது என்று பார்த்தான். அவன் கண்ணனுடைய வார்த்தையும் கேட்பதாக இல்லை, இவனுடைய செயல்கள் நாளுக்கு நாள் இந்த மாலிகனுடைய அடாத செயல்கள் அதிகரித்து கொண்டே போயினான். இவனை இனி தண்டிக்க வேண்டிதான், வேறு வழி இல்லை என்று எம்பெருமான் நேற்ற பொழுது, இவனை நாம் தண்டித்தோமானால் மித்திர துரோகி ஆகிவிட்டான், மித்திரஹந்தா என்னெல்லாம் சொல்லுகிறளே என்று என் செய்வது என்னை நினைத்த பொழுது, இவன் ஒரு நாள் இந்த மாலிகன் அன்னிடத்திலே வந்து, நீ எல்லா ஆயுதங்களையும் எனக்கு சொல்லிக் கொடுத்தாய், ஆனால் சக்கரத்தை பிரயோகம் பண்ண சொல்லிக் கொடுக்கவில்லை, ஆயினாலும் நீ இப்போ எனக்கு சக்கரத்தை பிரயோகம் பண்ண கற்றுக் கொடுக்க வேண்டும்னு கேட்டான். அப்பொழுது கண்ணனெம்பெருமான், இது எனக்கே அசாதாரணம், மற்ற பேருக்கு வாராது, என்னால் மட்டும்தான் பிரயோகம் பண்ண முடியும் என்று சொல்ல, அதெல்லாம் என்னால முடியாதது என்று ஒன்றுண்டோ, அதையும் சொல்லித்தான் வைக்க வேண்டும் என்று கேட்க எம்பெருமான் திருவாழி விடுத்து மீண்டும் பெற்றுக்கொண்டான். அதை பார்த்து இவன் வாங்கிட்டான், கண்ணனெம்பெருமானத்தையும் வாங்கி செலுத்தினான். மீண்டு வரும்பொழுது இப்படி கையை வச்சுருந்தான், அப்படியே அந்த ஆழி அப்படியே அந்த அது நுழைவதற்கு இடமில்லாமல் அப்படியே கழுத்தோடு அர்த்தம் கொடுத்து, சீமாலிகனவனோடு தோழம கொள்ளவும் வல்லாஹி சாமாரவன நீ எண்ணி சக்கரத்தால் தலை கொண்டா, இப்படி சக்கரத்தை கொண்டு அவன் துட்டரான தீயவனான மாலிகனை நிரசித்தான், அதுபோல சிசுபாரனை நிரசித்தான். கூராழி கொண்டு உரைப்பதி, இப்படி இந்த திருவாழியானது எம்பெருமானுக்கு திருவாழியல்ல ஹரித்தம் பண்ணிட்டு பெருமாளுக்கு பேர் வாங்கி கொடுக்கும். பெருமான் தடபடாத சங்கல்பத்து உடையவன் என்கிற பேர் அவனுக்கு எதனால் கிடைக்கும், திருவாழியினால கிடைக்கும். ஏனாஹவியாத சங்கல்பம் மஸ்து லக்ஷ்மீதரம் புகு என்று பெருமான், ஏ பெருமை இந்த திருவாழியினால கிடைக்கும், அப்படிப்பட்ட திருவாழி வந்தே என்னே வணங்குவதாக பிரமாணங்கள் தெரிவிக்கின்றன. இன்னொரு பக்கம் பார்த்தோம், ஆனால் எம்பெருமானால் இந்த தீயவர்களை எப்படி சிக்ஷிக்கிறார் பார்க்கணும். மாயவன் தீயவரை குராடி கொண்டு குறை பதி, மேலே தெரிவிக்கிறார், கொண்டரணயவன் மயராக குணத்தெம் இராமானுஜன் கொண்டரணயவன்மை, கொண்டல்னா மேகம், அணையன்னா போன்ற, வன்மைன்னா வாரி வாரி வழங்கும்படியான வள்ளன்மை, ஈகை கொடை ஔதாரியம் என்று சொல்லப்படும்படியான குணம், கொண்டரணயவன்மை ஏறார் குணத்தெம் இராமானுஜன், ஏறார் குணம் ஏர்ந்த அழகு, ஏறார்ந்த கண்ணியோதை சொல்றோம் இல்லையா, ஏறார்ந்த கண்ணி அழகு நிறைந்த கண்களை உடையவள் சொல்றோம், அதுபோல ஏராகார் குணத்து அழகு நிறைந்த குணம், என்ன குணம், கிருபை வாத்சல்யம் சௌசீல்யம் முதலான குணங்கள், இந்த குணங்களை உடையவரான எங்கள் சுவாமியான எம்பெருமானார்னு தெரிவிக்கிறார். அப்ப முதல்ல சொல்ற எம்பெருமானாரை மேகத்தோடு பிட்டு பேசுகிறார், கொண்டரணயவன்மை என்று தெரிவிக்கிறார். மேகம் என்ன பண்ணும்,
மகங்களெல்லாம் சுமந்து நீ மாகங்களெல்லாம் திரிந்து நன்னீர்கள் சுமந்து உயிரழைப்பான் மகங்களெல்லாம் திரிந்து பிராணி சம்ரக்ஷணார்த்தமாக இந்த மேகங்கள் என்ன பண்ணும் ஆகாசப்பரப்பெங்கும் ஆகாசமெங்கும் பரவும் பரவி சென்று மழை பொழிந்து பிராணிகளை ரட்சிக்கும் அதுபோல இந்த ஆஜாதியரான எம்பெருமானார் அவர் என்ன பண்ணுவார் ஸ்ரீரங்கம் கரிசைல மஞ்சனகிரிம் தார்க்ஷாத்தி சிம்ஹாஜலோ ஸ்ரீகூர்மம் புருஷோத்தமஞ்ச பதரீ நாராயணம் நைமிஷம் ஸ்ரீமத் பாரவதி பிரயாக மதுராயோத்யா கயா புஷ்கரம் சாலக்ராம கிரிம் நிஷேவ்ய ரமதே ராமானுஜோயம் எம்பெருமானார் பற்பல க்ஷேத்திரங்களுக்கு எழுந்தருளி தரிசனத்தை ஸ்தாபித்து அர்த்தவிசேஷங்கள் எல்லாம் வருஷித்து சித்தாந்த ஸ்தாபனம் பண்ணி ஆங்காங்கே தரிசனார்த்தங்களை அங்கே இருப்பவர்கள் எல்லாம் வருஷித்து எல்லோரும் வாழ்விப்பவர்கள் ஆகினாலே இவர் மேகம் போன்றவர் அந்த மேகமானது இன்னார் இனியார் என்று பார்க்காமல் எல்லோருக்கும் மழை பொழிவது போல நம்முடைய சிம்மாம் இம்மருமான செவிதாள் தார்க்கெல்லாம் மகத்து சொல்லி போந்தார் உடையவர் திருநாண்ட வியாக்கியம் செவிதாழ்த்தார்க்கெல்லாம் சொல்லி போந்தார் உடையவர் முன்பிருந்த முதலிகள் இமிதமானாருக்கு முன்பிருந்த முதலிகள் தான் அனுவிருத்தி பிரசன்னாச்சாரியர்கள் அவர்களிடத்திலிருந்து ஒரு அர்த்தத்தை அவ்வளவு சுலபமாக பெற்றுவிட முடியாது இமிதமானார் போய் அப்படி செவிதாழ்த்து நின்னோமானால் உடனே அர்த்தங்களை உபதேசிப்பாராம் அப்படிப்பட்ட பரம கருணையுடையவர் அவர் இன்னார் இனியார் என்று பார்க்காமல் வார்த்தை சொல்லும் அவர் ஐநாறு வேகம் போன்றவர் ஏரா கொண்டல் அணையவண்மை ஏராறு குணத்து ஏராறு குணம் எப்படிப்பட்ட குணம் சம்சாரிகள் அனர்த்தங்கண்டு அனர்த்தங்கண்டாத்தி ஆச்சாரியில் தெரிவிக்கிற பொழுது ஞானத்தார் தபஸ்கருக்கு உபதேசிக்கிறது ஞானத்தார் பந்த புத்தியும் ஆத்தாமையும் மிக்க கிருபையும் இரே என்று தெரிவிக்கிறார் எம்பெருமான் கீதையில சொன்னான் தவம் பண்ணாதவனுக்கு சொல்லாதே பக்தி இல்லாதவனுக்கு சொல்லாதே சுசூஷ பண்ணாதவனுக்கு சொல்லாதே என்னிடத்தில் புறாமையுடையவனுக்கு சொல்லாதேன்னு எல்லாரும் சொல்லாதே சொல்லாதேன்னு நான் கண்ணனம் பெருமான் ஆனால் இவர் என்ன பண்ணார் அதபஸ்கருக்கு உபதேசிக்கிறது தவம் பண்ணாதவருக்கு உபதேசிக்கிறாரே அதனால என்ன ஞானத்தார் பந்த புத்தியும் சம்சாரிகள் திரிபாகத்விபூதியிலே பரிபூர்ண அனுபவம் நடவாக நிற்க அங்க இருக்கிறவள்தான் எம்பெருமான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த சம்சாரிகளுக்கும் அதே சம்பந்தம் தான் எம்பெருமானிடத்தில் ஆனால் இவர்கள் இழந்து போகிறார்களே என்ன அந்த வருத்தம் ஞானத்தார் பந்த புத்தியும் அனர்த்தம் கண்டு ஆற்றாமையும் கண்டாகத்தேன் உலகியற்கையின் இவர்கள் சம்சாரிகள் இவரை பிரிந்துபடும்படியான அர்த்தங்களை கண்டு ஆத்தமாட்டாமையாலும் இவர் உபதேசம் பண்ணுகிறார் இப்படி உபதேசம் பண்றா ஆறுன்னு தெரிவிக்கிற பொழுது ஆச்சாரியத்திலே தாய்க்கும் மகனுக்கும் தம்பிக்கும் இவர்க்கும் இவர் அடிதணிந்தவர்க்குமே இவை உள்ளதி என்று தெரிவிக்கிறார் அப்படிப்பட்ட கிருபையுடையவர் எம்பெருமானார் அர்த்தத்தின் சீர்ம பாராகதே அனர்த்தத்தைய கண்டு வெளியிட்டருளினார் எம்பெருமானார் என்கிற அவருடையதான அந்த கிருபை அதுதான் ஏராறு குணம் ஓ சமயத்திலே ஒரு நாள் காலக்ஷேபத்துக்கு ஒருத்தர் காணும் இன்னைக்கு அந்த சுவாமி அவரை காணமேன்னு கேட்டார் அவர் எங்கேயோ போயிட்டாருன்னா இல்ல இப்படியா அவரை போய் அழைத்து கொண்டு வரலாம்னு புறப்பட்டார் அந்த அரங்கமாளி என்கிற அறையருடைய திருக்குமாரர் அதாவது ராஜவேகேந்திர பெருமாள் அறையுடைய திருக்குமாரான அரங்கவாளிங்கிற அறையர் அவர் எங்கேயோ போய்விட்டார் விஷயம் சொன்ன எங்கேயோ போகக்கூட அடுத்துக்கு போயிட்டார்தான் சரி போய் அவர் அழைத்து கொண்டு வரலாம் யாரும் அர்த்தங்கள் இழக்கக்கூடாதுன்னு புறப்பட்டாராம் விஷயால் அனுப்பி அவரை அழைத்து கொண்டு வந்து மீண்டும் பகவத் சம்பந்தத்தை பண்ணி வைத்தாராம் அப்படிப்பட்ட கிருப்பை எந்த குணம்னு சொல்றது கோயம் குண கதர கோடி கதக்கிய பூமி இது என்ன குணம் அவர் எங்கேயோ தாசிகள் இருக்கிற தெருவுக்கு போயிட்டார் இவர் புறப்பட்டு போனாரே என்ன இவர் கிளம்பினாரே இவர் என்ன குணம் இது அவருடைய தோஷத்தை பார்க்காத வாத்சல்யமா ஐயோ அவருடைய அனர்த்தம் அவருக்கு ஏற்பட போகிற அனர்த்தத்தை பார்த்து உண்டான கிருப்பையா
உபய விபூதி நாயகரான இவர் புறப்பட்டாரே, இது சௌசீல்யமா, இது என்ன குணம், இது என்ன குணத்திலே சேர்ப்பது என்று சொல்லலாம்படியான ஏராகார குணத்தி ராமானுஜன் மறையில் சேராதவரை. இந்த பெரிய பொருந்திய வேதத்திலே பொருந்தாதவர்களை, வேத மார்க்கத்திலே சேராதவர்களை சேராகாதவரை சிதைப்பதி. எப்படி சிதைக்கின்றார்? எம்பெருமான் தன் திருக்கையிலே உள்ள திருவாழியை கொண்டு சிக்ஷிக்கிறான், சேதிக்கிறான். இவர் எப்படி சிதைக்கின்றார் என்னார்? அப்போதொரு சிந்த செய்தே, அவ்வப்போது இவருக்கு தோன்றக்கூடியதான ஒரு யுக்தியை கொண்டு சிதைக்கின்றார். நபர்வோன் மேஷாலினி பிரதிபாகா, அப்பப்ப புதுசு புதுசாக தோன்றக்கூடிய ஞானம் இருக்கே, அதுதான் பிரதிபை. அந்த பிரதிபையை கொண்டு இவர் அவர்களெல்லாம் சிதைக்கின்றார். அப்போ அவன் ஒரு வாதம் ஒரு முன்வைக்கிற பொழுது இவருக்கு புதிதாக அர்த்தங்கள் தோத்தும். அந்த தம்முடைய சிந்தனா சக்தியினாலே ஞானத்தையே கொண்டு சிதைக்கின்றார். எம்பெருமானாருக்கு இன்னொரு துணை வேண்டாம். எம்பெருமான் மாயவனுக்கு கூற ஆழியுடைய துணை வேண்டித்து, ஆனால் எம்பெருமானாருக்கு மற்றொரு துணை வேண்டாம். இவருடைய ஞானத்தையே கொண்டு அவர்கள் சிதைக்கின்றார். எம்பெருமான் சேதிக்கிற பொழுது வெட்டுற பொழுது திரும்பியும் வளர வழி உண்டு. ராவணனுடைய தலையை வெட்டின பொழுது அறுத்தறுத்தாலும் மீண்டும் மீண்டும் தலைகள் முளைத்தன. அதுபோல எம்பெருமானுடைய சேதனத்துக்கு பிறகும் வளரக்கோ வாய்ப்புண்டு. ஆனால் எம்பெருமானார் சிதைத்தொழிந்தார், சிதைத்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவருடைய துர்வாதிகளுடைய வாதங்கள் எல்லாம் எடுபடாது, எல்லாம் தூள் தூளாகி போம், மீண்டும் துளிர்விடாது என்று தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட ஏராக குணத்தை எம்மி ராமானுஜருடையா திருவருளுக்கு அனைவரும் இலக்காக வேண்டும், எம்பெருமானாருடைய திருக்கண் நோக்கத்திற்கு அனைவரும் பாத்திரபூத்தர்களாக வேண்டும் என்பதற்காக ஆசேத்து ஹிமாச்சல பர்யந்தம் சுவாமி எம்பெருமானாருடைய திருவேணியை பிரதிஷ்ட பண்ணும்படியான ஜியர் சுவாமியிலே திருவடித்தார்கள் வணங்கி அமைகிறேன். அடியே ஆ